எங்கப்பா இவ்வளோ அவசரம்? அதான் கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல. சரி, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு, தோசை ஊற்றி தரேன். இல்ல இல்ல, வேணா 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 வேணா, நான் பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறேன். தோசை சூட எவ்வளோ நேரம் ஆக போகுது? அத்தை எப்ப வந்தாங்க? ஒரு மணி நேரம் ஆச்சு. என்ன, ஏன் எழுப்பல? எது எழுப்பலையா? அம்மா, பாத்ரூம் போறியாமா? லைட் சுவிட்சிங் இருக்கு. உன்னோட சைடு பெட்ஷீட் சுருக்க வராத அளவுக்கு ஒரே இடத்துல அசையாம படுத்து தூங்கிட்டு ஏன் எழுப்புலின்னு கேக்குற? சரி விடு, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போற? நீயும் லீவ் போடு. ஏய், அதான் சொன்னல கிளைன் மீட்டிங் இருக்குதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயும் லீவ் போடுற. உங்க அம்மாக்கு சும்மாவே என்ன ஆகாது. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? கத்தாத. இப்ப லீவ் போட முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப நானும் ஆபீஸ் போறேன். ஏய், உனக்கு இன்னைக்கு டே ஆஃப் தானே? ஆமா, ஆனா நானும் ஆபீஸ் போறேன். உங்க அம்மாவும் நானும் ஒரே வீட்ல இருந்தா பிரச்சனை தான் வரும். என்னமோ பண்ணு. அம்மா, ஒரு முக்கியமான வேலைக்கு ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். உடம்பு பாத்துக்க. சரி சாமி, போயிட்டு வரேன். பாய் பாய். சரிங்க, நானும் ஆபீஸ் போயிட்டு வந்துருங்க. ஐடி கார்டு. ஐயோ, பென் டிரைவ். ஹலோ, சொல்லுங்க. எங்க இருக்கு தேனு? ஆபீஸ் கிளம்பிட்டேன். டோர் ஓபன் பண்ண முடியல. அது திறக்க முடியாது தேனு. ஏன்? ஏنا சாவி தான் எங்கட்டு இருக்கு. என்னது? எடுத்துட்டு போன. ஏய், நான் என்ன வேணா கொண்டு வந்த ஏதோ அவசரத்துல எட்டு உண்டுடி. சரி சரி, சாவி கொண்டு வா. ஏய், எனக்கு வேற டைம் இல்ல, நான் வேணா ராஜுட்டு கொடுத்துட்டா. அப்ப லேட் ஆகுமா? கொஞ்ச நேரம் ஆகும்டி. ஆனா உங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வச்சு பூட்டி வச்சுட்டு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குதே. இதோ வந்து வந்து வந்து. ஏய், மேனேஜர் வேற கூப்பிடுறாரு, நீ கொஞ்ச நேரம் சமாளி, நான் கூப்பிடுறேன். அத்தை, அவரு அவசரத்துல வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. சாவி வர வரைக்கும் வெளியே போக முடியாது. எதுக்கு சிரிக்கிறீங்க? தெரிஞ்சதுதானே. என்ன தெரியும்? ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து சண்டையாட்டம் போட்டுக்கிறீங்க. இந்த ஆறு மாசத்துல நீ சண்டை போடுறதுமே அவன் பொறுத்து போறதும் தெரிஞ்சதுதானே. அம்மா, நீ எதுக்கு சிரிக்கிற? உங்க பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு தெரியாது வேற சொல்லுவியாக்கு. இத்தனை வருஷமா அவளுக்கு என்னை விட உனக்கு ரொம்ப அவனை பத்தி அதிகமா தெரியுமாக்கு. கன்ஃபார்மா தெரியும். ஆமா, நீங்க அவருக்கு ஒரு செயின் போட்டீங்களே, அது என்னாச்சுன்னு சொன்னாரா? ஆமா, கொக்கி நெளிஞ்சு போச்சு, அதனால போடலன்னு சொன்னேன். ஒரு வருஷம் அரியர் எக்ஸாம் ஃபீஸ் அத வெச்சு தான் எழுதினார். அரியர் ஃபீஸா? பாத்தீங்களா, அவர் அரியர் எக்ஸாம் வெச்சது கூட உங்களுக்கு தெரியல. அவரை பத்தி அதிகமா எனக்கு தான் தெரியும். ஓஹோ,
அப்போ உனக்கு முன்னாடி இன்னொரு லவ் பண்ணானே அதை உங்களுக்கு சொன்னானா? அன்னைக்கு மட்டும் அந்த பிள்ளைக்கு ஓகே சொல்லிருந்தேன்னு வச்சுக்கா, இப்படி முன்னாடி நீ பேசிட்டே இருக்க மாட்டீங்க. ஓ, அதான் வீட்டுல சொல்லலான்னு சொன்னப்ப எங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் அறிவே இல்ல, எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னாரா? அவன் உன்னாலதான் என் பேச்சு கேக்குறது இல்ல, இல்லைன்னா என்ன கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டேன். ஸ்கூல் படிக்கும் போது தெரியாம போய் ஒரு நாள் பசங்களோட குடிச்சிட்டு வந்தேன், இனிமே அந்த பசங்களோட சேரக்கூடாதுன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் அந்த பசங்களோட சேரதில்ல அவன். இங்க பாருங்க, காலேஜ் படிக்கும்போது வீட்ல நிம்மதியே இல்ல, உன் கூட இருக்கறப்ப தான் சுதந்திரமா இருக்குன்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு குடும்பப்படுத்தி இருப்பீங்க? அப்ப அவன் பாதி நாள் காலேஜுக்கே போகாம கட்டடிச்சா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனாலும் உங்க பையனுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், இல்லாட்டி பாலுங்கானத்தில் தள்ளி இருப்பீங்க. இப்ப மட்டும் சரி, நான் சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன டிஷ் பண்ணட்டும்? எனக்கு யாரும் சமைக்க தேவையில்லை, நானே சமைச்சுக்குவேன். உங்கள்கிட்ட நீங்களே பண்ணிப்பேன்னு சொன்னீங்களே. அடுப்பாவி, ஏதோ ஒரு பேச்சு சொன்னா அதை அப்படியே பிடிச்சிக்குவியா? உங்கள் பேச்சை கேட்காம நான் பண்ணி உங்களுக்கு அதுக்கும் கோவம் வரும். ஆ, நல்லா தான் பேசுற. ஆமாம், என்னை பார்க்க வச்சு சாப்பிட்றியே, உனக்கு வயிறு வலிக்கும் பயமா இல்லை? நான் கேட்டதுனால தானே கொண்டு வந்தேன். நீங்க கேக்குற வரைக்கும் கொண்டு வரக்கூடாதுன்னு இருந்தேன். நல்லாத்தான் இருக்குது. என்னங்கத்த? இல்ல, ஒரு துளி இப்ப கம்மியா இருக்குது. இப்படிதான் ஜனம் சாப்பிட மாட்டானே, அதனாலதான் அவன் சாப்பாட அவனே சமைச்சுப்பான். சும்மா சொன்னங்கத்த, எனக்கும் சேர்த்து அவன் தான் சமைப்பான். ஜனம் தந்து ஆழ்த்த நீ. அவனுக்கு சமைக்கிறது கஷ்டமாச்சே. கஷ்டமா? ரொம்ப கஷ்டங்கத்த. இத்தனை வருஷம் எப்படிதான் சமாளிச்சிங்களோ. தொடக்கத்துல எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக பழகிச்சு. உனக்கும் பழகி. ஆமா, போன வாரம் சிக்கன் சமைச்சிருந்தேன் போட்டோ அனுப்பிச்சிருந்தியா? உண்மையா அவன் தான் சமைச்சானா? ஆமாங்கத்த, அவன் தான் செஞ்சான். நல்லாத்தான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறவோ, போட்டோ அழகா இருந்துச்சு. அது ஃபில்டருங்கத்த, ஃபோன்ல ஃபில்டர் யூஸ் பண்ணா எதுவா இருந்தாலும் அழகா தான் இருக்கும். உலகத்திலேயே சிக்கனுக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணது உங்க பையனா தான் இருக்கும். என்னமோ உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுற. அவன் எப்படி இருந்தாலும் உனக்கு புருஷன் தானே, எல்லாத்துக்கும் இப்ப நீதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட். ஆமாங்கத்த, அது என்னவோ உண்மைதான். குடுங்கத்த, நான் போட்டுறேன். இல்ல பரவாயில்லம்மா. ஐஸ்கிரீம் இருக்குதா? இல்லைங்கத்த. போன வாரம் நானும் உங்க மாமா ஐஸ்கிரீம் செஞ்சு பார்த்தோம், நல்லா வந்துச்சு. செஞ்சு பார்க்கலாமா? செய்யலாங்கத்த. ஐஸ்கிரீம் பண்றதுக்கு 2 லிட்டர் பாலை பாதி ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். சுண்ட காய்ச்சின பாலை எடுத்து இறக்கி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்து 3 முட்டை அதில் மஞ்சக்கரு மட்டும் எடுத்து கூட சர்க்கரையும் சேர்த்து நல்லா நுற வர மாதிரி நல்லா அடிச்சுக்கோணும். இப்போ இறக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒரு கண்டெய்னர் எடுத்து ஊற்றி ஃப்ரீசரில் எடுத்து வைக்க வேண்டியதா. 2 மணி நேரம் கழிச்சா ஐஸ்கிரீம் ரெடி. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பக்கத்துலேயே நிற்க விடலை, ஃபோட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இது என்னோட தம்பி, அவன் மட்டும்தான் வந்திருந்தா. அப்படியா, வந்திருந்தானா? சரி சரி. கல்யாணத்துக்கு 2 ஃபேமிலியும் வரலைங்கிறதா எங்க 2 பேர்த்துக்கும் வருத்தமே. நல்லா வந்திருக்குங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு பாத்தியா, நாமளே செஞ்சுக்கலாம். அம்மா, இன்னைக்கு நாளெல்லாம் நல்லா இருந்துச்சா? அதெல்லாம் நல்லா தான் போச்சு. ஆமா, உனக்கு ஒரு செயின் போட்டு விட்டுருந்தேன், அதை என்ன பண்ணேன்னு சொன்ன? அதான் இன்னைக்கு சொன்னேன்லம்மா, அந்த செயின் கழுத்து இறுக்கி கொக்கி. அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு பணம் கட்டணும்னு சொன்னேன், அதுவா?
ஏய் என்னடி சொல்லி வச்சிருக்க நான் என்ன பண்ணேன் உன் பழைய லவ்வர் கிட்ட கேட்க வேண்டியதானே மா நீ என்னமா பண்ணி வச்சிருக்க எதுக்கு கோவப்படுற நாங்க தான் அறிவில்லாதவங்களாச்சே நாங்க அப்படி தான் பண்ணுவோம் உங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல அடைச்சு வச்சனல ஏன் தப்பு தான் ஏ எங்கோட இருக்கிறது கஷ்டம்னா காலேஜுக்கு போக வேண்டியதானா சுதந்திரமா இருக்கு காலேஜில தான் நான் இருப்பனே சோ கடுப்பாகும் கிளாஸ் கட் அடிக்க வேண்டி வரும் அப்படிதானங்க போடா போடா உள்ள உள்ள ஒரே உப்பசமா இருக்கு அப்படியே காலார் நடந்துட்டு வரேன் தேனு வா நீ வா அப்படியே காத்தாடு நடந்துட்டு வரலாம் ஜித்த இதோ வரங்கத்த ஏங்க நாங்க வரதுக்குள்ள சமைச்சு வச்சிருங்க டேய் இந்த தர ஃபில்டர் போடாம சமைச்சு வையே ஆடு திரும்ப நாட்ட முழிக்கிறது பாரு Analo accused nane status order